வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சொல்லுங்கம்மா. சார், நான் வந்துட்டு முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய நேயர்களுடைய கேள்விகளை தான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ராகு கேது தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மக்கள் வந்துட்டு மிகப்பெரிய குழப்பத்துக்குள்ளா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ராகு கேது தோஷம் இருந்தால் கல்யாணம் நடக்காது, திருமண தடைகள்லேருந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் பிரச்சனை வரும், ராகு கேது வந்து கெடுப்பார் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை இருக்குல்ல. உண்மையில அவர் கெடுக்கிறவரா கொடுக்கிறவரா சார்? ராகும் பொறுத்தவரை அவர் மாதிரி நல்லவர் யாரும் கிடையாது. கஷ்டப்பட்டு பிஹெச்டி முடிச்சு வந்திருக்காருன்னா வாழ்க்கைங்கிற கஷ்டத்தில் பிஹெச்டி முடித்தவருக்கு அவர் தான் நன்மை. ராகு மாதிரி நன்மையை செய்கிறவர் உலகத்தில் யாருமே கிடையாது. எல்லாம் அவரை தான் திட்டுறாங்க ராகு காலம்னு. ராகு தான் உண்மையிலே பிரம்மாண்டத்துக்கான அதிபதி, அவர் தான் மாற்றத்துக்கான கிரகம், அவர் தான் வளர்ச்சிக்கான கிரகம். சூரியனை போல ராகு, சனியை போல ராகு, குப்பையில் இருந்த தூக்கி கோபுரமாக மாற்றுறது ராகு தான். என்னை போல குப்பையை கோபுரமாக மாற்றினது ராகு தான். நம்ம அடுத்தால சொல்லணும். அப்போ இந்த ராகு இல்லாமல் பிரம்மாண்டம் இல்லை, ராகு இல்லாமல் வளர்ச்சி இல்லை. ராகு தான் கஷ்டப்படுறவருக்கு கை கொடுக்குற ராகு தான், நம்பர் ஒன்னா கை தூக்கி விடுற ராகு தான். அப்போ ஒரு ஒரு ஜாதகத்தில் ராகுனுடைய தோஷம் ரொம்ப மோசமாக இருக்கு ஒரு ஜாதகத்தில். அப்போ அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அவங்க என்னென்னமோ பரிகாரம் சொல்லிட்டாங்க, என்னென்னமோ சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஒரே வந்து சொன்னேன், பாருங்க சிறுகாலிக்கு பக்கத்தில், சாரி கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலத்துக்கு பக்கத்தில், மேல் பெரும்பள்ளம்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரை தாண்டிதான் நீங்க போகணும். ஆனா அந்த ஊர்ல யாரும் போக மாட்டாங்க, யாரும் அந்த ஊருக்கு போக மாட்டாங்க. எல்லாரும் கீழ்பெரும்பள்ளம் கேது ஸ்தலத்துக்கு போவாங்க, இந்த கோயிலுக்கு யாரும் போக மாட்டாங்க. இது பேரு மேல் பெரும் பள்ளம். ஒரு விளக்கு வைக்க காசு இல்லை அந்த கோயில்ல, எண்ணெய் வாங்கி ஊத்துச்ச எண்ணெய் வாங்கி ஊத்துறது காசு இல்லை. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் யாராக இருந்தாலும் அந்த மேல் பெரும்பள்ள இருக்கக்கூடிய பள்ளத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உங்களால் முடிஞ்ச உபயம் செய்யுங்க. அந்த சிவபெருமானுக்கு தனி ஒரு மனுஷனா போராடிட்டு வர்றவங்க கொடுக்கக்கூடிய சேவாத்தியில வாங்கி எண்ணெய் வாங்கி ஊற்றி ஒருத்தர் பூஜை பண்ணிட்டு இருக்காரு. மேல் பெரும் பள்ளம் அப்படிங்கிற ஊர்ல திரு வளம் புறநாதர், திரு வளம் புறநாதர் இந்த கோயில் அற்புதமான சிவன் கோயில். அந்த சிவலிங்கத்துக்கு கீழே பாதாள லோகத்துக்கு போகக்கூடிய புற்று அந்த துவாரம் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவ்வளோ ஒரு பெரியவர்கள் நிறைய பேர், அப்பர் திருஞான சம்பந்தர் எல்லாரும் வந்து பாடல் பெற்ற ஒரு ஸ்தலம், ரொம்ப ஒரு பழமையான கோயில், ரொம்ப நலிவடைந்த ஒரு பராமரிக்க முடியாத இருக்க சூழ்நிலையில் இருக்க கோயில். நிறைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இதில் நிறைய இலங்கை தமிழர்கள் நிறைய கோயில்களுக்கு செய்கிறாங்க. அதுபோல் காரைக்குடி நகரத்தார் மக்களும் நிறைய பேர் செய்கிறாங்க. யாராவது அந்த கோயிலுக்கு முயற்சி செய்யுங்க, அந்த கோயிலுக்கான உதவி செய்யுங்க, ஆறு கால பூஜைக்கான வழி செய்யுங்க. கண்டிப்பாக அரசாங்கம் எவ்வளோதான் செய்யும், பொதுமக்களும் கொஞ்சம் பங்களிப்பு வைக்கணும்ல. கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல விஷயங்களை நடக்கக்கூடிய, எப்பேற்பட்ட நாகதோஷத்தையும் போக்கக்கூடிய கோயில், எப்பேற்பட்ட சர்ப்பதோஷத்தையும் போக்கக்கூடிய கோயில் திரு வளம் புறநாதர். அதில் வந்து பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும், பிரதோஷ வழிபாடு ரொம்ப சிறப்பை தரும். எப்பேற்பட்ட சர்ப்பதோஷத்தையும் அவர் நிவர்த்தி பண்ணியிருக்கிறாரு. நிறைய வெளிநாட்டு அன்பர்களுக்கு நான் அந்த கோயிலை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் போகிறவங்க போகலாம், வழிபோக்க போகிறவங்க கூட போகலாம். சர்ப்பதோஷத்துக்கு ரொம்ப நம்பர் ஒன்னாக அந்த கோயில் செயல்படுது. உண்மையிலே ரொம்ப அற்புதமான ஒரு கோயில், ஒரு பொண்ணுக்கு அது மாதிரி சொல்லி கல்யாணம் ஆயிருக்கு. அடுத்து நான் கேட்க நினைச்சது அதுதான், நிறைய பேர் வந்துட்டு பெண்களை வந்து பர்டிகுலராக இந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க, அந்த ஒரு பரிகாரம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து இந்த ராகு கேது தோஷத்துக்கு வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு என்ன பரிகாரம் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கேட்க வந்தேன். இந்த ஒரு கோவிலே போதுமானதா இருக்கு, ரொம்ப போதுமானதா இருக்கு. ஆமா, ராகு கேதுனால கல்யாணம் நின்று வச்செல்லாம் கிடையாதுங்கம்மா. அந்த ஜாதகத்துல என்ன முதல்ல என்ன இருக்கு, கட்டி போதுன்னு. இப்ப ராகு கேது தோஷம் இருக்கா வேண்டாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதி இருக்கு. அது மட்டும் இல்லை, முதல்ல பிறந்த கிழமைனா நல்லா இருக்கணும். நீங்கள் திங்கக்கிழமை பிறந்தால் சந்திரன் நல்லா இருக்கணும், செவ்வாய்க்கிழமை பிறந்தால் செவ்வாய் நல்லா இருக்கணும், புதன்கிழமை பிறந்தால் உங்கள் ஜாதகத்தில் புதன் நல்லா இருக்கணும், வியாழக்கிழமை பிறந்தால் உங்கள் ஜாதகத்தில் வியாழன் நல்லா இருக்கணும், வெள்ளிக்கிழமை பிறந்தால் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை சுக்கரன் நல்லா இருக்கணும், சனிக்கிழமை பிறந்தால் சனி நல்லா இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் ஞாயிறு நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்தில். இதில் கிளம்பினா பிறந்த கிளம்பினாதானே கெட்டு போயிட்டான், முதல் மார்க் அவுட்டு. லக்னம் கெட்டு போச்சு, அது அவுட்டு. ரெண்டு லக்னாதிபதி கெட்டு போனார், முடிஞ்சது. மூணாம் இடம் ஆணுக்கு, மூணாம் இடம் ஆணுக்கு, மூணாம் இடம் ஆணுக்கு கையி, ஆணுக்கு மூணாம் இடம் கெட்டு போச்சு. மூணு தான் கையி, மூணாம் இடம் கெட்டு போச்சு, அது ஒரு அவுட்டு. ஆணுக்கு மூணாம் இடம் கெட்டு போச்சு, அவுட்டு. நாலாம் இடம் சுகஸ்தானம், அவுட்டு. ஏழாம் இடமும் கெட்டு போச்சு. பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம், பெண்ணுக்கு ஒன்பதாம் இடம், ஏழுக்கு மூணாம் இடம் ஒம்பது, ஏழு எட்டு ஒம்பது, பெண்ணுக்கு அது மூணாம் இடம், பெண்ணுக்கு அது கழுத்து, அது கெட்டு போச்சு, அவுட்டு. பத்தாம் இடம் வளர்த்துருச்சு, சாமியார் பாவம் வேலை செஞ்சிடும், அவ்வளோதான் போங்க.
பத்து சாமியார் வாழ்க்கை. இதுல திதிசூனியம் பாதகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறணும். இதை திதிசூனியம் பாதகம்லாம் எல்லாம் சேர்த்துக்கிறணும். சாத அது போக அவங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது இத்தனையும் பார்த்துக்கணும். தசாபுத்தி சப்போர்ட் பண்ணணும். இதில் எதுவுமே சப்போர்ட் இல்லைன்னா கல்யாணம் இல்லை. 72 வயசுக்கு அப்புறம் அவருக்கு ஏழு கூடிய தசை வந்து என்ன பண்ண சொல்லுங்க. பாதகாதிபதிங்கிறது பல்லு போனதுக்கப்புறம் பட்டாணிதிங்கிறது. பாதகாதிபதிங்கிறது என்ன? ஒரு ஜாத்தில் பாதகாதிபதி ரொம்ப முக்கியம். அஷ்டமாதிபதி, பாதகாதிபதி, திரிசூன்யாதிபதி இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியம். இவ்வளோ லாஜிக் பார்க்க வேண்டியிருக்கு ஒரு கல்யாணத்துக்கு. ஒரு கல்யாணத்துக்கு சாரமாக முடிக்கிறோம், அவங்கள போட்டோ எடுக்கிறோம், பொண்ணை பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், மண்டபம் முடிக்கிறோம், பட்டு எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ராகுகேதுவை மட்டும் நீங்கள் குறையா சொல்லுங்கள். ராகுகேதுவை மட்டும் ராகு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு? ராகு எத்தனை பேர் கல்யாணம் பண்ணியிருக்காரு? பெண் ஜாதகத்தில் ராகு இருக்கணுமா என்ன தாய் சோசியே தெரியாமல் இருக்காங்க. பெண் ஜாதகத்தில் ராகு இருக்கணும். ராகு வந்துட்டு எல்லாருமே நெகட்டிவாகவே பார்க்குறாங்களே சார். இருக்க தாய், ஒரு பெண்ணுங்கிறது பெண்ணுன்னா என்ன கோணம் சொல்லுங்க. ஒரு பெண்ணுன்னா என்ன? நளினம் வேணும், நளினம் வேணும், ஒரு சாந்தம் வேணும், அச்சம் மேடம் நாணம் பகிப்பது இதெல்லாம் வேணும். சரி, பெண்ணுன்னா ஒரு பொம்பளை பிள்ளை ஒன்று ஏதாவது ஒன்று நகை வாங்கி கொடுக்குறோம். இப்போ அந்த ஒரு மாப்பிள்ளை வந்துருக்குப்பா, மாப்பிள்ளை போட்டால் பாருப்பான்னு அப்பா கொண்டே கொடுக்குறேன், அம்மா கொண்டே கொடுப்பாங்க, இல்லை மாமன்மார் கொடுப்பாங்க, அதெல்லாம் போவாங்க. அவங்க நளினம் வருதா இல்லையா? பண்ணியிருக்கணும். நளினம் வருதா இல்லையா? அப்போ நளினத்துக்கு ராகு தான் நான் சொல்கிறேன். இன்னொரு கிரகம் புதன். லக்னத்தில் ராகுனா தானே வளைஞ்சு நெளிஞ்சிருக்க முடியுது. ஆம்பளைக்கு இருந்தால் தான் சிக்கல். ஆம்பளை வளைஞ்சு நெளிஞ்சு என்ன ஆகுது சொல்லுங்க? ராகு பெண் ஜாதத்தில் இருக்கணும். ராகுவினுடைய பார்வை இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி. ராகு வந்து ஜாதகத்துல ஏழுல இருந்தா தான் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். ராகு போகக்காரங்கம்மா இவங்க என்ன சொல்றாங்க? 3-7-11 காம திரிகோணம்னு ஒரு லாஜிக் இருக்கு சாமி. 3-7-11 மேஷம் ரிஷபம் மிதுனம். மிதுனத்துல ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. 7 இடம் சுவாதி துலாத்துல இருக்கு. 11 இடங்கிறது கும்ப வீடு, ஆகாய வீடு, காற்று வீடு. புரியுதுங்களா? காம முத்தி போனால் ஜாமியார் தாயி. அது 11 இடம், அது கும்ப வீடு, ஜாமியார் வீடு. அங்கே வைத்து அங்கே போய் யாரோட நட்சத்திரம் இருக்குது? சதய நட்சத்திரம் இருக்குது. அதனால் ராகு போகக்காரகன்னு அவருக்கு பேர். அவர் போய் 7 இடத்துல வச்சு சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அவர் வளைஞ்சு நெளியக்கூடிய நளினத்தன்மை கொண்ட அவர். பாம்பு வளையுதா நெளியுதா இல்லையா? வடிவிலையை சொல்ல திடீர்னு வளையுதான் நெளியுதான் ஜாயுதான்னு. அதுக்கு ராகு தான் முக்கியம். ராகு 7 இடத்துல இருக்கிறது தப்பே கிடையாதுங்கிற. ராகு நளினத்தை கொடுத்தா தான் அடுத்த கட்டத்துக்கு நகரம். இப்படிலாம் பார்த்தா என்னை கல்யாணம் முடிக்கிற பிள்ளையில எத்தனை பேருக்கு ராகு 7 இருக்கு கல்யாணம் முடிச்சு சந்தோஷமா இருக்காங்க? தடைகளுக்கான பாதகம் உட்கார்ந்து 10 பதிவு சம்பந்தப்பட்டு கிழமை நேரம் கெட்டு போய் லக்னம் கெட்டு போய் லக்னம் தலதாயி அது கெட்டு போதும் எல்லாமே வேலை செய்யாது. கண்டிப்பா இப்ப லக்னம் தலை மூலையில ஒரு நரம்பு வெடிச்சு போச்சு ஒரு ஆளுக்கு எப்படி கிடப்பாரு? படுத்த படுக்கையா தானே கிடப்பாரு? கையை தூக்கி இப்படி வைக்கணும் சாப்பிடுங்கன்னு. அப்போ இத்தனை பாவகம் பார்க்க வேண்டியிருக்கு. 3 இடம் பார்க்கணும், 4 இடம் பார்க்கணும், 3 கழுத்து, 4 சுகஸ்தானம், 7 தாம்பத்திய பாவகம், 11-12 இடம் நல்லா இருக்கணும், லக்னம் நல்லா இருக்கணும். இத்தனையும் நல்லா இருந்தால் தான் திருமணம். இதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 7 அதிபதி சர வீட்டில் இருக்கிறது சிறப்பு. சரம்னா சீக்கிரம் கொடுத்துரும் பட்டுன்னு. சர வீட்டில் இருக்கிறது தான் சக்கு டக்குன்னு நடக்கும். அதான் சொன்னால மதய செய்ய சாதத்தில் 3 குடையும் சர வீட்டில் இருக்குது. டக்குன்னு மீடியாவில் பெரிய ஆளாகிட்டாரா இல்லையா? எனக்கு 3 குடும்பம் போய் எங்கே இருக்காரு? ஸ்திர வீட்டில் கிடக்காரு. நான் ஏன் யூடியூபுக்கு செலவழிச்சது 10 லட்சம் மேலே செலவழிச்சிருப்பேன் என்னுடைய ஸ்ரீ ஜோதிடோட சேனலுக்கு. நானும் வீடியோ எடுத்து போட்டேன், 40,000 மேலே போகலை சப்ஸ்கிரைபரு. நான் பிரபலமானதுக்கப்புறம் இப்போ 2 லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க சப்ஸ்கிரைபர். அவங்களுக்கு கோடான கோடி நன்றி. அப்போ எனக்கு 3 ஸ்திர வீட்டில் இருக்குது. 3 தான் மீடியா, 3 தான் கம்யூனிகேஷன். ஸ்திரம் நான் என்ன சொன்னேன்? நகராதது. அசையும் அவ்வளோதான், நகராது. நான் எவ்வளோ போராடி இருப்பேன். ஒரு தம்பி சின்ன வயசுக்கு வர்றாரு, கொஞ்சம் வயசுக்காரரு. ஒரு தம்பி மீடியாவில் பேசிட்டு இருக்காரு, ஒரு ஜோசியர். அவர் ஜாதகம் விரிச்சு கிழக்கணும். 3 சனி சர வீட்டில் சர்ன்னு ரீச் ஆகிட்டாரு. நான் எத்தனை வருஷமா பேசிட்டு இருக்கேன் நான். புரியுதா இல்லையா? ஏன்னா ஸ்திர வீட்டுக்கு பாக்கியாதிபதியே பாதகாதிபதி. பாக்கியாதிபதியே பாதகாதிபதி என்ன எல்லாருக்கும் வர ஏழு சர வீட்டில் டக்கு டக்கு நடக்கும். ஒருத்தருக்கு 4 கூட இவர் எங்க இருக்காரு? சர வீட்டில் இருக்காரு. சின்ன வயசுல வீடு வாங்கிட்டாரு. 30 வயசுல வீடு வாங்கிட்டாருமா, கார் வாங்கிட்டாரு, சரம் சீக்கிரமாக கொடுத்துருச்சு. அதே சிற வீட்டில் இருந்தால் சென்மத்துக்கு நகராது. ஸ்திர வீடு சீக்கிரமாக கொடுத்தால் புடுங்க போகுதுன்னு அர்த்தம்.
ஒரு விதி கிடையாது. அப்ப என்ன விய போட்ட போய் கொடுத்து ராகு வெளியே போட்டு வேற எழுதி கொடுங்க சாமின்னு சொல்லணும். ராகுக்கு இது தோஷத்தை நினைச்சு பயப்படவே தேவையில்லை. சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போய் நீங்க வணங்கிட்டு வந்ததுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில வந்து நல்ல மாற்றங்களே நடக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுடைய கேள்விகளுக்கு வந்து பதிலளிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கோம். இதே மாதிரியான ஒரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நர்மதா வெல்முருகன். நன்றி. நன்றி சார். நன்றி. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.